Hi friends, this is Vivi Kadamila and Jyothi. So in the video, we will see the 12th new book Polity Volume 2 in the 10th lesson. This is 10.1, 10.2. This is the video. First, India and Afghanistan. This is the important points. 10th lesson, 10.1. Afghanistan, Bangladesh, Pakistan, Bhutan, China, Myanmar, Malathivu, Nepal, Ilangai. போன்றவை வந்து இந்தியாவுடன் எல்லைகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க, இந்தியாவோட அதிகமான நிலத்தை வந்து பங்கிட்டிருக்கிற மாநிலம் எதுன்னு, அது வந்து நேபாளம்னு வரும். ஸோ பார்த்துக்கோங்க, இது இந்த புக்ஸில் படி 9 இது கொடுத்துருக்காங்க, 9 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவோட எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. அடுத்ததாக அணிசேரா கொள்கை அல்லது இராணுவ மோதல்களில் ஈடுபடாமை ஆகியவற்றை தனது அயல்நாட்டு கொள்கையாக கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அண்டை நாடுகளுடனான உறவுகளில் 5 அம்சம் கொண்ட பஞ்சசீல கொள்கையை இந்தியா உறுதியாக பின்பற்றி வருகிறது. ஸோ இந்த பஞ்சசீல கொள்கையை உருவாக்குனது வந்து நேரு. இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் இதில் பார்க்கலாம். 1950 இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நட்புறவு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. 1950 இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மன்னர் வந்து ஜாகிர் சாஹின் ஆட்சி காலம் இந்தியாவிற்கான நட்பு உறவில் சிறந்த காலமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடன் ஆப்கானிஸ்தான் உறவில் உறவு வந்து 1979 to 1989 வரைக்கும் தடைபட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் தடைபட்டிருந்தது அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் வந்து 1990களில் வந்து தாலிபான்களோட ஆட்சி வந்து நடந்திருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்து, அதாவது 1979 to 1989 வரைக்கும் தடைபெற்றிருக்கும். இதுக்குள்ளான ரீசன்ஸ் வந்து 90 வந்து தாலிபான்களோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதனால் அப்போருந்தே வந்து தடைபெற்றிருக்கும் இந்தியாவோட ஆப்கானிஸ்தானோட உறவுகள். அடுத்ததான் இந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நம்ம செஞ்சிருக்கிற, அதாவது இந்தியா செஞ்சிருக்கிற உதவிகள் கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 1.1 மில்லியன் மெட்ரிக் டன் கோதுமையை வந்து வழங்கியிருக்குது. அடுத்ததாக இந்திரா காந்தி குழந்தைகள் சுகாதார நிறுவனம், அதாவது IGICH அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து 400 படுக்கை கொண்ட மருத்துவமனையை வந்து குழந்தைகள் நலமுடன் இருப்பதற்காக நம்ம இந்தியா வந்து வழங்கியிருக்குது. அடுத்ததாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பொருளாதார மேம்பாடு என்னென்னு பார்த்தா, ஆப்கானிஸ்தானில் வந்து தனியார் முதலீடு குறிப்பாக இந்தியா ஆப்கானிஸ்தான் வர்த்தக மற்றும் முதலீட்டு கண்காட்சி இது வந்து 2017 வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஆப்கானிஸ்தானோட 31 மாகாணங்கள் இருக்குது, அதில் 116 வந்து புதிய சமூக மேம்பாட்டு திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்குது இந்தியா மூலமாக. அடுத்ததாக உள்கட்டமைப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது, 2 சாலைகள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஈரான் எல்லைக்கு சரக்குகள் மற்றும் சேவைகள் செய்வதற்காக 218 கிலோமீட்டரில் சரான்ஜில் அப்படின்ற இடத்துலருந்து டெல்ராம் அப்படின்ற இடம் வரைக்கும் ஒரு சாலை போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி புல்லி கும்ரி முதல் காபூல் வரைக்கும் 220 கிலோமீட்டரில் ஓல்ட் டிசி டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்ற ஒரு சாலையும் போடப்பட்டிருக்குது. அடுத்ததாக சிந்தலாவில் உள்ள ஹீவோல்ட் துணை நிலையமும் வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டிருக்குது. இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிற உள்கட்டமைப்புகள். அடுத்ததான் இணைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஈராக்கில் வந்து சபகர் துறைமுகத்துக்கு மேம்பாட்டு நடவடிக்கையை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். 2017 இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே நேரடி வான்வெளி சரக்கு மற்றும் வர்த்தகமும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக திறன் கட்டமைத்தல், இதையும் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமானது வந்து இந்திய கலாச்சார குழுவின் உறவு குழுவின் கீழ் ஆப்கானிஸ்தானியர்களுக்கு வந்து 1,000 ரூபாய் வந்து கல்வித்தொகையாக வந்து நம்ம வழங்கிட்டுருக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குற ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம். அடுத்ததாக இந்தியா வந்து 290 மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட்டுறவில் அணையை கட்டி கொடுத்துருக்கோம். இதற்கு முன்னதாக வந்து சல்மா அணை என்று அறியப்பட்டது இந்த அணை. இந்த ஆப்கானிஸ்தானில் ஹிராகுட் மாகாணத்தில் உள்ளது. இந்த சல்மா அணை வந்து ஹிராகுட் மாகாணத்தில் இருக்குது, ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹிராகுட் மாகாணத்தில். இது காபூல் மின்சார தேவைக்கு அண்டை நாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்தது. மேலும் 75,000 ஹெக்டேர் பாசன வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்ற கட்டிடம் வந்து 90 மில்லியன் டாலர் செலவில் இந்தியாவால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற நாடாளுமன்ற கட்டிடம் வந்து 90 மில்லியன் டாலர் செலவில் இந்தியா கட்டி கொடுத்தது தான். அடுத்ததாக இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, டெல்ராம் மற்றும் சரான்ஜ் அதுக்கிடையே வந்து அந்த சாலை இந்தியாவின் வளர்ச்சி நிதியிலிருந்து முழுமையாக நிதியளிக்கப்பட்டு டெல்ராம் சரான்ஜ் நெடுஞ்சாலையானது 135 மில்லியன் டாலரில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஆப்கானிஸ்தானுக்கு செஞ்சு கொடுத்த ஃபெசிலிட்டிஸ். இது கண்டிப்பாக இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இந்த ரெண்டு பாக்ஸுமே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க.
இதை நீங்கள் புக்கில் புக் இருந்துச்சுன்னா புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பிடிஎஃப்லேயே படிங்க மொபைலில், ஏன்னா ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ஸ், 2001 முதல் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் ஆப்கான் நாட்டின் மேம்பாட்டில் இந்தியா ஈடுபட தொடங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2005 இந்தியா சார்க் மண்டல அமைப்பில் ஆப்கானிஸ்தான் உறுப்பினராக சேர்வதற்கு வழிமொழிந்தது. 2007 April 3 வந்து ஆப்கானிஸ்தான் உறுப்பினராக இணைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியா ஆப்கானிஸ்தானோட பொருளாதார உறவுகள். 2003 வந்து இந்தியா ஆப்கான் வணிகத்தை முன்னேற்றும் பொருட்டு முன்னுரிமை வாணிப ஒப்பந்தத்தில் இவ்விரு நாடுகளும் கையெழுத்திட்டனு கொடுத்துருக்காங்க. 2011 இந்தியா வந்து ஆப்கான் நாட்டிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும், அதாவது மது மற்றும் புகையிலையை தவிர, அடிப்படை சுங்கவரியை வந்து நீக்கியிருக்கோம். அடுத்ததாக ஈரானில் அமைந்திருக்கக்கூடிய சபகர் துறைமுகத்தோட ஆப்கானிலிருந்து இந்தியாவிற்கும் ஏனைய மற்ற நாடுகளுக்கும் வந்து வாணிபம் செய்ய ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சபகர் துறைமுகம் வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து ஈரானில் இருக்குது. அடுத்ததாக சபகர் துறைமுகத்தில் $85 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் வந்து வர்த்தக போக்குவரத்து மையம் ஒன்றை வந்து இந்தியா அமைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்ததாக இந்தியா ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது, 1990 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து தலிபான்களோட ஆட்சி வந்துச்சுன்னு அந்த நேரத்தில் இருந்த, மேலும் பாகிஸ்தானும் வந்து பல்வேறு தீவிரவாத குழுக்களை வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் வந்து நிறுவியிருந்தாங்க. அதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, குழுக்களோட நேம்ஸ் எல்லாம், லஷ்கர் இ தொய்பா, ஹர்கத் உல் முஜாஹிதீன், ஹர்கத் உல் அன்சார் மற்றும் ஹர்கத் உல் ஜிஹாத், அல் இஸ்லாமி. இந்த தீவிரவாத குழுக்கள் எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நிறுவி அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்தியாவிலேயும் செயல்பட வைத்தும் வளர்ந்தனன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய அனைத்து தீவிரவாத குழுக்களும் ஆப்கானிஸ்தானில் பயிற்சி பெற்று அல்கொய்தாவின் நீட்சியாக இந்தியாவிலும் வந்து இது செயல்பட்டன கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து தீவிரவாதத்தின் சொர்க்க பூமியாகவே செயல்பட்டது, அதாவது நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தானை. ஆப்கானிஸ்தானில் பல்வேறு தீவிரவாத குழுக்களை அதன் எல்லை பகுதியில் எங்கு வேண்டுமென்றாலும் செயல்பட வைத்தது பாகிஸ்தான். முக்கிய நகரமாக எங்கன்னா லோயா பாக்டியா, இங்கே வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இடம், இங்கே வந்து பாகிஸ்தானோட தீவிரவாத குழுக்களை செயல்பட வைத்தது. ஸோ அவங்கள மிரட்டி அவங்கள வந்து ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்துதான் இங்கே பார்த்தா தெரியும், ஆப்கானிஸ்தானில் வந்து பல்வேறு தீவிரவாத குழுக்களை அதன் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் எங்கு வேண்டாமனாலும் செயல்பட வைத்தது. முக்கிய நகரமாக வந்து லோயா பாக்டியா செயல்படுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக வந்து தங்க நிலா பிறை எனப்படும் ஈரான் ஆப்கான் மற்றும் பாகிஸ்தானில் தங்க நிலை விளைவானது மாபெரும் பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மேப் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மூணு இருக்கு இல்லையா, இது பார்த்தா ஒரு பிறை மாதிரி இருக்கும், இந்த ஒரு பிறை மாதிரி இருக்குது இல்லையா, இதனால் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்க நிலா பிறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தங்க நிலா பிறைன்ட்டு அது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க அப்படின்றப்ப நம்மளை எதிர்க்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இது வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த பேர் வந்து தங்க பிறை எனப்படும், தங்க நிலா விளைவானது மாபெரும் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த நாடுகள்னு பார்க்கும்போது ஈரான், ஆப்கான், பாகிஸ்தான். அடுத்ததாக பாகிஸ்தானின் இந்திய வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் அரண்மனையை வந்து நம்ம மீட்டெடுத்து கொடுத்துருக்கோம். ஹபீபியா இங்கே வந்து ஒரு உயர்நிலை பள்ளியை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா காந்தகார் அப்படின்ற இடத்துல வந்து குளிர்சாதன கிடங்கை உருவாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காந்தகாரில் வந்து ஒரு கிரிக்கெட் மைதானத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம். அடுத்ததான் ஆப்கானில் வந்து தேசிய விவசாய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை வந்து காந்தகாரில் நம்ம நிறுவி கொடுத்துருக்கோம். காபூலில் வந்து சிம்டலா துணைமின் நிலையத்தையே அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குற வளர்ச்சி திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்தியா பேருந்துகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் அவசர ஊர்திகளையும் இலவசமாக நம்ம வந்து ஆப்கானுக்கு அளிச்சிருக்கிறோம். இந்த ஆப்கானிஸ்தான் இராணுவம் சார்ந்த ஒப்பந்தம் அப்படின் கொடுத்துருக்காங்க. 2011 ஆப்கானிஸ்தானுடனான இராணுவம் சார்ந்த தொடர்பை ஒப்பந்தத்தின் மூலமாக உறுதி செய்த முதல் நாடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்ததாக June 2012 ஆப்கானிஸ்தானில் டெல்லி முதலீட்டு உச்சி மாநாடு போன்ற முன்னோடி நிகழ்வுகளின் மூலம் அதன் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது அப்படின் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2019 அந்த மாதிரி தான் வந்து நம்ம அவங்களோட போய் இணைஞ்சோம். அதுலேருந்து அவங்களுக்கு வளர்ச்சி மேம்பாடு நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். தாலிபான் ஆட்சி காலத்தில் 1999 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம், அதாவது ஐசி
814 கடத்தி ஆப்கானிஸ்தானில் காந்தகாருக்கு கொண்டு சென்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தாலிபான்கள் வந்து அவங்கள பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் குழுக்களை வந்து ஆப்கானிஸ்தானில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2015 வந்து ஆப்கானிஸ்தானின் இராணுவத்திற்கு MI-25 ரக ஹெலிகாப்டர்களை இந்தியா வழங்கியது. ஏன் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட சரியான ஆயுதங்கள் கிடையாது, வீரர்கள் கிடையாது அப்படின்றப்ப நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதன் மூலமாக இங்கே கொடுக்கப்பட்டது தான் வந்து MI-25 ரக ஹெலிகாப்டர். அடுத்ததாக எதிர்கால ஒத்துழைப்பு. இந்தியாவின் வளர்ச்சி வழிமுறைகள் ஆப்கான் மக்களிடையே மிகுந்த வரவேற்பையும் ஒத்துழைப்பையும் உருவாக்கியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து இந்த எதிர்கால ஒத்துழைப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த மக்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக வந்து ஆப்கானை வந்து நம்ம மீட்டுட்டோம், அதாவது பாகிஸ்தான்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நம்ம மீட்டு அவங்கள வந்து சரி பண்ணியிருக்கோம். அந்த மக்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும், கதை மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துட்டேன். 10.2 வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.